வணக்கம் இன்றைக்கி கல்பனா முருகதாஸ் உங்கள் கிட்ட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு பெற்ற துன்பத்தை விட அனுபவமே சிறந்தது உலகத்தில் அனுபவம் தான் நமக்கு எல்லா பாடத்தையும் சொல்லி கொடுக்குது அனுபவங்கிறது எல்லாத்தையும் எழுந்ததுக்கப்புறம் எஞ்சி இருக்கக்கூடியது தான் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் என்னடா இது நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு யோசிப்போம் நடக்கிறத கஷ்டமாக நினைக்கிறத விட அதை ஒரு பாடமாக எடுத்துக்கணும் எல்லா பாடங்களையும் படித்து தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை அனுபவம் மூலமாக வர்றதும் ஒரு பாடம்தான் இந்த ரெண்டு பாடமும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று தான் படிப்புங்கிறது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு அனுபவ பாடங்கிறது வாழ்க்கையை வளரத்துக்கு அந்த அனுபவத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒருத்தர் இறைவன்கிட்ட பல கேள்விகள் கேட்குறாரு பிறப்பில் வருவது என்னன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு இறைவன் நீ பிறந்து பார்னு சொல்கிறாரு அடுத்து படிப்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு இறைவன் நீ பார்னு சொல்கிறாரு அறிவுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு இறைவன் நீ அறிந்து பார்னு சொல்கிறாரு அன்புன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு இறைவன் நீ அழித்து பாருன்னு சொல்றாரு பாசம்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு இறைவன் நீ பகிர்ந்து பாருன்னு சொல்றாரு மனையாள் சுகம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு இறைவன் நீ மணந்து பார்னு சொல்றாரு பிள்ளைன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு இறைவன் நீ பெற்றுப்பாருன்னு சொல்றாரு முதுமைனா என்னன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு இறைவன் நீ முதிர்ந்து பாருன்னு சொல்றாரு வறுமைன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு இறைவன் வாடிப்பார்னு சொல்றாரு இறப்புக்கு அடுத்து என்ன நடக்கும்னு கேக்குறாரு அதுக்கு இறைவன் நீ இறந்து பாருன்னு சொல்றாரு இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்ட அந்த மனுஷன் ரொம்பவே வெறுப்பாகி எல்லாமே அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கைனா கடவுளை நீ எதுக்குன்னு கேட்குறாரு அதுக்கு இறைவன் சிரிச்சுக்கிட்டே அனுபவம் என்பதை நான் இந்த சொல்கிறாரு சொல்றாரு அதனால அனுபவம் அப்படிங்கிறது உங்களை செதுக்க கூடிய ஒரு ஒளி அந்த அனுபவங்கள் கற்றுக் கொடுக்கறத எப்பவும் மறந்துடாதீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு நல்ல நம்பிக்கை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடம் இருந்து நன்றி கூறி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ்